லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சோனவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் முடிவுகள் வெளியாயிருச்சு இன்னும் யார் ஆட்சி அமைக்கப் போகிறா அப்படிங்கிற குழப்பம் நீடிக்குது பெரும்பான்மையான இருநூத்தி தொண்ணூத்தோரு தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றியிருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக மோடி கண்ட கனவு தகர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அயோத்தி ராமர் கோவில் அந்த அரசியல் ஈடுபடலை இந்து முஸ்லீம் பிரச்சனைலாம் ஈடுபடலன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த முடிவை மக்கள் அளித்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகளை பார்த்து ஏளனமாக சிரித்த பாஜக கூட்டணி கட்சிகளையே உடைத்து சிதைத்த பாஜக இன்றைக்கு கூட்டணி கட்சிகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத மனோநிலையில் இருந்த பாஜகவுக்கு முன்னால் இன்றைக்கு மிக பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் வந்து போய் அமரக்கூடிய நிலை இருக்கிறது அந்த எதிர்க்கட்சி அணி கூட ஆட்சியை பிடிக்க முயன்றால் பிடித்துவிடலாம் என்கிற அளவுக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது மிக முக்கியமாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது இன்றைக்கி மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவங்க அந்த பக்கம் முடிவு அந்த பக்கம் இந்த பக்கம் முடிவு இந்த பக்கம் என்கிற அளவுக்கு ஒரு நிலை கனிந்திருக்கிறது இது பாஜகவுக்கு விழுந்திருக்கிற மிகப்பெரிய சவுக்கடி சம்மட்டி அடி ஏன்னா அவங்க நானூறு ஜெயிப்போம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிளான் ரெடியாக இருக்குன்னாங்க அதாவது ஆட்சியை பிடிக்க போகிறோம் நானூறு சீட்டு ஜெயிச்சு பிடிக்க போகிறோம் நேருவை விட வலிமையான தலைவராக மோடி வளர்ந்து வந்துட்டார் மூன்றாவது முறையாக அவர் பெரும்பான்மை பலத்தோடு போய் ஆட்சியில் அமருவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பரப்புரையை கொண்டு வந்தாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த பரப்புரையை முன் வச்சாங்க ஊடகங்களை வச்சு மிகப்பெரிய ஹைப் கொடுத்தாங்க இன்றைக்கி ஊடகங்கள் அப்படி கொடுத்தது எவ்வளவு பெரிய தவறான ஒரு கணிப்பு என்பதை கொடுத்தவரே கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கு அதன் மூலம் பங்கு சந்தையில் ஒரே நாளில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு பல லட்சம் கோடிகளை கார்பரேட்டுகள் சம்பாதித்திருக்கிறார்களே தவிர மக்கள் முடிவு அது அல்ல என்பது இன்றைக்கி ப்ரூவ் ஆகியிருக்கு அப்போ நீங்கள் பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காரணும்னு எதிர்கட்சிகளை பார்த்து சொன்னார் காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி எங்கே இருக்குன்னு கேட்டார் காங்கிரஸ் அழிந்து விட்டது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சார் காங்கிரஸ் இருக்கிறது நேருக்கு நேராக கழுத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான இயக்கமாக காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறத காங்கிரஸ் களத்தில் நிரூபிச்சிருக்கு இவ்வளவுக்கு பிறகம் ஏன்னா பிஜேபிக்கு வேலை செய்கிறதுக்கு யார் யாரெலாம் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் பிஜேபிக்கு நீதி பரிபாலன அமைப்புகளில் அவங்க சொல்படி கேட்பதற்கு ஆள் இருக்கிறது இடி அவங்களுக்காக வேலை செய்யுது சிபிஐ அவங்களுக்காக வேலை செய்யுது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என்ஐஏ எல்லாமே அவங்க சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய துறைகளாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ணுச்சு நமக்கு தெரியும் தேர்தல் ஆணையர்களையே அவங்க தான் நியமிச்சாங்க அவங்க சொல்படி கேட்டது தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகள் சொன்ன எந்த குற்றச்சாட்டையுமே எடுத்துக்கல தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளின் மீது பாய்ந்தது தேர்தல் ஆணையம் இவ்வளவு நடந்த பிறகும் கூட எதிர்கட்சிகள் இவ்வளவு எழுச்சி பெற்று வந்திருக்கிறோம் என்றால் கையேறு நிலையிலிருந்து வந்திருக்கிறோம் எந்த சப்போர்ட்டும் கிடையாது மீடியா துணையில் பிஜேபி அரசின் மீது மோடி அரசின் மீது நாங்கள் வைத்த குற்றச்சாட்டை எல்லாம் ஆமாம் இது உண்மைதான் சொல்லி எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீடியா கூட வரலாம் ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்ல எதிர்க்கட்சி ஒன்று சொல்கிறோம் ஆமாம் இது உண்மை தான் இதில் வந்து முகாந்திரம் இருக்குது மோடி அரசு இதுக்கு பதில் சொல்லணும்னு ஏதாவது ஒரு மீடியா இந்தியாவில் ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணாங்களா அப்ப நாங்க பேசின பேச்சு என்பது எங்களின் குரல் என்பது அது எங்களின் குரல் மட்டும்தான் அந்த குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய எந்த குரலும் கிடையாது பிஜேபிக்கு அப்படி இல்லை பிஜேபி வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க அப்படி அப்படி கோடு போட்டால் போதும் ரோடு போடுறதுக்கு எல்லோரும் ரெடியா இருந்தாங்க உடனே அண்ணாஹாசரை வந்து ஒரு மூமெண்ட்டை கட்டினாரு உடனே பல தரப்புல இருந்து அதுக்கு ஆதரவு வந்துச்சு மீடியா வந்து பெரிய ஹெட்லைன் போட்டாங்க நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது எல்லா கட்சியும் சேர்ந்துக்கிட்டாங்க இவ்வளவும் நடந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா இப்போ ராகுல் ஒரு குற்றச்சாட்டு மோடி மீது வைக்கிறாருன்னா அதை ராகுலே தான் பேச வேண்டிய நிலை நாங்கள் கூ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமே பேச வேண்டிய நிலை அப்போது சைட் சப்போர்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு இன்னொரு நிறுவனத்தினுடைய துணை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு பரப்புரையை முன் வச்சு மோடியை கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணி பாஜகவினுடைய தகீடு தத்தங்களை மக்கள்கிட்ட கொண்டு அம்பலப்படுத்தி ஒரு வலிமையற்ற நிலையிலிருந்து ஒரு வலிமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி வந்து ஆட்சியை கூட அமைக்க முடியும் முயன்றால் என்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா மக்கள் மோடியை எந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது சான்று இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிற வாக்குகளும் இந்தியா கூட்டணி வென்றிருக்கிற தொகுதிகளும் மக்கள் எந்த அளவுக்கு பாஜக மீது வெறுப்போடு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு புருவாயிருக்கு இன்னொன்னு பாஜக முன்னெடுத்த வெறுப்பரசியல் குறிப்பா பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்துல கோயில் கட்டி அதன் மூலம் ஒரு இந்து வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும்னு நினச்சாங்க துடித்தாங்க அதுக்காகவே கோயில் அவசர அவசரமாக கட்டி திறந்தாங்க தேர்தலை மையப்படுத்தி தங்களுடைய மத நம்பிக்கையை வந்து முடித்து போட்டாங்க மக்கள் அந்த முடிச்சை அவழ்த்திருக்கிறார்கள் அரசியல் வேறு மதம் வேறு ரெண்டையும் கலக்கக்கூடாது என்பதற்கான சரியான பாடத்தை எந்த இடத்தில் நீங்கள் ராமர் கோயில் கட்டினீங்களோ அந்த இடத்திலேயே மோடிக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கிறார்கள் அங்கே சமாஜ்வாதி ஜெயிச்சிருக்குது அங்கே வந்து பிஜேபி தோற்றுருக்குது அயோத்தியிலே தோற்றுருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அந்த அயோத்தி எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி பாஜக மண்ணை கவ்வி இருக்கிறது புல்டோசர் பாலிடிக்ஸு என்ன ஆணவமாக பேசினார் மோடி வந்து புல்டோசர் யாருக்கு எதிராக பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தணும்னு யோகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதிர்கட்சிகள் அப்படின்னார் மக்கள் வந்து அந்த புல்டோசர் பாலிடிக்ஸுக்கு மிகப்பெரிய அடி கொடுத்துருக்காங்க மக்கள் பிஜேபி மேலே புல்டோசரை ஏற்றிருக்காங்க இன்னைக்கு அப்போ உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று எல்லோரும் வந்து தென் மாநிலங்கள் வந்து மக்கள் விழிப்பாக இருப்போம் தென் மாநில மக்கள் வந்து ரொம்ப சரியான அரசியல் முடிவெடுப்போம் வடக்கில் உள்ள மக்கள் தான் தொடர்ந்து தவறு இழைக்கிறாங்க பிஜேபியை வந்து நிபந்தனையற்ற ஆதரிக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அந்த வடக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுயமரியாதை உள்ள மக்கள் விழிப்புணர்வு உள்ள மக்கள் எப்போதுமே அப்படி இருக்க மாட்டோம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் தெற்கில் தான் இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தெற்கில் வந்து இன்றைக்கி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா எல்லாமே பிஜேபிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள் ஒடிசாவில் அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒடிசாலையும் கூட பிஜேபி முன்வைத்த வெறுப்பு அரசியல் எடுபட்டு போச்சு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வெறுப்பரசியலினுடைய தாக்கம் என்னங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்க அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க இந்துக்கள்ங்கிற பேரில் நம்மளை ஏமாத்துறாங்க முஸ்லீமை எதிரியாக காட்டி நம்மளை ஏமாத்துறாங்கங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அனுபவத்தில் ஏற்கனவே அப்படிப்பட்ட பிரச்சாரத்துக்கு மயங்கி தான் பிஜேபி ஓட்டு போட்டாங்க இந்த முறை அவங்க வந்து மோடி ஆட்சியினுடைய அவலங்களை கண்ணால் பார்த்ததுனால புரிஞ்சுக்கிட்டாங்க ஒடிசா மக்களுக்கு இன்னும் அந்த தெளிவு வராமல் இன ரீதியாக தமிழரை எதிராக காட்டி தமிழ்நாட்டை வந்து எதிரியாக சித்தரித்து ஒடிசாவை வந்து தமிழ்நாடு வந்து கொள்ளடிச்சுட்டு போய்டுங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கி ஒரு பரப்புரையை செஞ்சாங்க கூச்சமே இல்லாமல் செஞ்சாங்க அதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு அங்கே வெற்றி கிடச்சிருக்கு அதுவும் தற்காலிகமானது தான் எப்படி மத அரசியலை முன்னிறுத்தி ஊப்பியில் வெற்றியை பெற்றுவிட்டு இப்போது சறுக்கி இருக்கிறார்களோ அப்படி ஒடிசாவில் இன்றைக்கி இன அரசியலை முன்னிறுத்தி அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் பிஜேபியினுடைய அந்த தகிடு தத்தங்களை அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஒடிசா மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் மொத்தத்தில் இந்த தீர்ப்பு என்பது மோடி அரசுக்கு எதிரான தீர்ப்பு மோடி மீண்டும் ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்கு மக்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஏன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயித்தாதான் பெரும்பான்மை இருநூற்றி எழுபத்தி ரெண்டு சீட்டு பிஜேபி ஜெயிக்கலை இரநூத்தி நாற்பதோடு அன்றைக்கு நின்றுருச்சு மீதியெல்லாம் வந்து கூட்டணிகள் தான் கூட்டணிகள் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் முடிவெடுப்பாங்க அதுவும் சந்திரபாபு நாயுடு எப்படிப்பட்ட ஒரு பழுத்த அனுபவமிக்க அரசியல்வாதின்னு தெரியும் அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி அமையும்னு தெரியும் நிதிஷ்குமார் எப்படிப்பட்டவர்னு தெரியும் அவரும் ஒரு பழுத்த அரசியல்வாதி ஆழ்ந்த அரசியல் அனுபவங்கள் கொண்டவர் அவரும் எப்படி எப்படியெல்லாம் கூட்டணியை மாற்றுவார் என்னென்னலாம் டிமாண்ட் வைப்பாருன்னு தெரியும் ரொம்ப முக்கியமாக மோடியாலையும் அமித்ஷாவாலையும் எல்லோரோடையும் அனுசரித்து போய் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அல்ல மோடி அமித்ஷாவும் எல்லோரோடையும் அனுசரித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அல்ல அவங்க வந்து ஒரு சர்வாதிகார மனநிலை உள்ளவர்கள் இப்போ வாஜ்பாய் அஞ்சு வருஷம் பிஜேபி ஆட்சியை கொண்டு போனார் அவர் வந்து கூட்டணிகளை எல்லாம் அரவணைத்து அவங்க சொன்ன நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அவங்க வச்ச கோரிக்கைகளுக்கெல்லாம் உடன்பட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற அடிப்படையில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து அதில் கையெழுத்து போட்டு அதை மீறாத அளவுக்கு ஒரு ஆட்சி அப்படியே கொண்டு போனார் அவர் ஆட்சி காலத்தில் பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசலை அவர் ஆட்சி காலத்தில் ராமர் கோயிலை பற்றி பேசலை அவர் ஆட்சி காலத்தில் நம்ம காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கத்தை பற்றி பேசலை வாய் மூடி மௌனியாக இருந்தது பாஜக கூட்டணி கட்சிகளுடைய கம்பல்ஷன் அப்போ அந்த நிர்பந்தத்துக்கு உட்பட்டு ஒரு ஆட்சி அவரால் கொண்டு போக முடிந்தது மோடியால் அப்படி கொண்டு போக முடியுமா அமித்ஷா அப்படிப்பட்ட குணம் கொண்டவரா இந்த விஜய் படத்தில் வர்ற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டால் ஏன் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவார் பாருங்க அது மாதிரியான மனோநிலை உள்ள மனிதர்கள் ரெண்டு பேரும் ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்காக எந்த லெவலுக்கும் இறங்குவாங்கங்கிறது இன்னொரு பக்கம் அதனால் வீராதி வீரராக காட்டி கொண்டவர்கள் யார் காலையும் செய்வாங்கங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது ஆனாலும் அவருடைய ஆட்டிடியூட் என்பது இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததில் இப்படி எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கிடையாது அப்படிங்கிறது இல்லை அதில் என்ன சிக்கல் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ கூட்டணி ஆட்சியின் மூலமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன விதமான கோரிக்கைகள் வைக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை வைத்தால் என்ன விதமான கோரிக்கைகள் இருக்கும் பெரும்பாலும் அதை வந்து மோடி ஏற்றுக்கொள்ள வராங்க அதாவது காலத்தின் கோலம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதற்காக ஆணவத்தில் ஆடக்கூடாது காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை பறித்தாங்க என்ன சொன்னாங்க இந்தியா ஒரே நாடு எல்லா மாநிலத்துக்கும் ஒரே உரிமை தான் ஒரு இடத்துக்கு மட்டும் அது என்ன சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு சொல்லி கேட்டு அதை பறிச்சாங்க இன்றைக்கி காலம் எங்கே கொண்டு விட்டுருக்கு இன்றைக்கி அவங்க ஆட்சியில் தொடர வேண்டும் என்றால் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து என்கிற கோரிக்கையை ஏற்றாகணும் முதல் நிபந்தனையே அதுதான் கண்டிஷன் அப்பளே அதுதான் சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார்கள் காஷ்மீருக்கு நீக்கிவிட்டு என்ன காரணம் சொன்னாங்கன்னா எல்லாம் ஒரே நாடு தானே எல்லா மாநிலத்துக்கும் ஒரே ரைட்ஸ் தானே அப்படி இருக்கும்போது காஷ்மீருக்கு மட்டும் என்ன சிறப்பு அந்தஸ்துன்னு கேட்டாங்க இப்போ ஆந்திராவுக்கு மட்டும் என்ன சிறப்பு அந்தஸ்துன்னு கேட்க சொல்லுங்க மோடி அமித்ஷாவையும் காஷ்மீருக்கு கேட்டாங்களா அந்த குரலை இப்போ ஆந்திரா கேட்க சொல்லுங்க அவங்க வந்து வீரம் உள்ளவர்களாக இருந்தா அவங்களுக்கு வந்து தெம்பு இருக்குன்னா அவங்க வந்து பெரிய சாணக்கியன்னா கேட்க சொல்லுங்க சந்திரபாபு நாயுடு இப்போ அது என்ன நாங்கள் காஷ்மீருக்கே கட் பண்ணவங்க உங்களுக்கு கொடுப்போமா அப்படின்னு கேட்க சொல்லுங்க இப்போ இல்லை இன்னொரு புறத்தில் காங்கிரஸ் வந்து சந்திரபாபு நாயுடு பேச்சுவார்த்தைக்கு முன்பே நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தர தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்லியிருக்கு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டுதான் மோடிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பிரச்சனையே வந்துச்சு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கே அதான் காரணம் மோடியை மிகப்பெரிய அளவுக்கு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினார் சந்திரபாபு நாயுடு அவ்வளோ விமர்சனம் பண்ணார் மோடியை சர்வாதிகாரின் பயங்கரவாதின்னு சொன்னார் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துக்கு சந்திரபாபு நாயுடு ஏன் போனார் தன்னுடைய மாநிலத்திற்காக அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அந்த கோரிக்கை பிஜேபி அன்னைக்கு ஏற்கலை இன்னைக்கு அதே முடிவில் பிஜேபியால் இருக்க முடியுமா அப்படி இருப்போம்னு சொன்னா சந்திரபாபு நாயுடுவால் ஆதரவை கொடுக்க முடியுமா அது தொடருமா அப்போ இது இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலில் போய் பிஜேபி மாட்டிக்கிச்சு அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுந்துட்டாங்க அதுதான் இன்னைக்கு வரலாற்றில் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான திருப்பம் இது அப்புறம் இன்னொன்று என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மாநிலங்களுக்கான சிறப்பு உரிமை என்பதையும் ஆர்எஸ்எஸ் ஏற்காது சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு சமூக நீதி என்பதையும் ஆர்எஸ்எஸ் ஏற்காது அதனால தான் பிஜேபி மாநிலங்களுக்கான உரிமைன்னு வரும்போது பிஜேபி அதை ஏற்றுக்க முடியல சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியையும் பிஜேபியால் ஏற்றுக்க முடியல ஏன் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்காது அதனால பிஜேபி அதை ஏற்றுக்காது இப்போ ரெண்டுமே வந்து இப்போ எங்க வந்து நிற்கிது பாருங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திர சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு நிதிஷ்குமார் என்ன கேட்பாரு சாதிவாரி கணக்கெடுப்பு கேங்கவர் இடஒதுக்கீட்டு விழுக்காடு கேட்பார் இரண்டு பேரும் மிக முக்கியமான கோரிக்கையோடு டெல்லிக்கு போறாங்க பாஜகவால் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கை ரெண்டுமே முரணான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிற கட்சி பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு காங்கிரஸ் இருக்கு ஆந்திராவுக்கு தருவோம்னு காங்கிரஸ் தருவோம் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கேயாவது பிஜேபி கமிட் பண்ணிருக்கா இடஒதுக்கீடு விழுக்காடு அதிகப்படுத்துவோம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு விழுக்காட்டை அதிகப்படுத்தும் எங்கேயாவது பிஜேபி கமிட் பண்ணிருக்கா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தருவோம்னு கமிட் பண்ணிருக்கா ஏற்கனவே ஒரு மாநிலத்துக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார்கள் டெல்லிக்கு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து சட்டம் ஏற்றினார்கள் அப்போ மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய பிஜேபி எப்படி ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும் ஆனா கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு வந்து நிற்கிது சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பிஜேபி எப்படி அதெல்லாம் செய்யும் ஆனால் செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்து நீ நிற்குது இந்த ரெண்டையும் செய்யலைன்னா நிதிஷ்குமாராலேயோ சந்திரபாபு நாயுடாலேயோ அந்த கூட்டணியில் தொடர முடியாது அந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அதை மீறி தனிப்பட்ட ஆதாயத்துக்கு அவங்க ஆதரவு கொடுத்தா அவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சு போயிடும் ஏன்னா சிறப்பந்தஸ்தை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய அலையை அவர் கட்டியிருக்கார் ஜெகனால் முடியலை ஜெகன் ப வந்து பத்து வருஷமாக வந்து மோடி அரசுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்தார் ஆதரவு கொடுத்தாரு ஆனால் அவர் கேட்ட சிறப்பந்தஸ்தை மோடி கொடுக்கல சந்திரபாபு நாயுடு வந்தா நடக்கும்னு சொல்லி தான் ஜெகனை வீழ்த்தி விட்டு அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்து ஆந்திர மக்கள் அமர்த்தி இருக்கிறார்கள் அப்ப அந்த கோரிக்கையை அவர் லாஸ்ட் பண்ணாருன்னு வைங்க அந்த கோரிக்கையில் அவர் விட்டு கொடுத்தால் அவருடைய அந்த செல்வாக்கு தான் ஆந்திரால சரியும் அப்ப அவர் அதுல காம்பிரமைஸ் பண்ண மாட்டார் நிதிஷு சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டையே மையப்படுத்தி அரசியலை நகர்த்தக்கூடியவர் அவர் அதிலிருந்து கீழே கீழறினார்னா அந்த இடத்த தேஜஸ்வி பத்தி பிடிச்சிக்குவார் அப்ப அவரும் அதில் காம்பிரமைஸ் பண்ண மாட்டார் ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய நெருக்கடி இவங்களால பிஜேபிக்கு நெருக்கடிங்கிறத விட இவங்களுக்கே களத்தில் நெருக்கடி இருக்குது அதனால் அவங்க அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அதனால தான் அவங்க சபாநாயகரை கொடு ஏன்னா ரெண்டு அமைச்சரை வாங்கிட்டு போனால் பிஜேபி என்ன செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் சிவசேனாவை என்ன செஞ்சிச்சு மற்ற கட்சிகளெல்லாம் என்ன செஞ்சிச்சு அதிமுகவை என்ன செஞ்சிச்சு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் பிஜேபியோடு அணி சேர்ந்தவர்களை அவங்கள்டேருந்து எம்எல்ஏக்களை வாங்குறது அவங்கள்டருந்தே ஆளை எடுக்கிறது அவங்க ரிசைன் பண்ண வச்சு அந்த இடத்துல போட்டிட்டு பிஜேபி வென்று ஆட்சியை பிடிக்கிறது ஆட்சியை தக்க வைக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ இன்றைக்கி பிஜேபிக்கு நாற்பது சீட்டு தேவை இந்த ரெண்டு கட்சியில் உள்ள எம்பிக்களை ரிசைன் பண்ண வச்சு அந்த இடத்துல கண்டஸ்ட் பண்ணி இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திரும்ப தேர்தலை நடத்தி அங்கே வெற்றி பெற்று பெரும்பான்மையை பெருக்கிக்கிட்டாங்கன்னு வைங்க சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டும் அதனால் அவங்க பிஜேபி கிட்ட எச்சரிக்கையோடு தான் இருப்பார்கள் ட்ராக் அப்படி சிவசேனாவுக்கு ஏற்பட்ட நிலைமை அவங்களுக்கு வந்து கண்ணில் தெரியுது அஜித் பவாரை வச்சுக்கிட்டு சரத்பவாரை என்ன பண்ணாங்கங்கிறது கண்ணில் தெரியுது அப்போ இதெல்லாம் வந்து தெரிந்து கொண்ட அனுபவம் மிக்க சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அவ்வளவு எளிதில் நிபந்தனையற்று போய் பிஜேபியை ஆதரிச்சிட மாட்டாங்க இவங்க போடுற நிபந்தனைக்கெல்லாம் உடன்பட்டு கட்டுப்பட்டு அமித்ஷா மோடியால் ஒரு ஆட்சியை கொண்டு போக முடியாது அதனால் டெல்லியில் இனி அன்றாடம் கேலி கூத்தை பார்க்க போகிறோம் மிகப்பெரிய கூத்துகளை பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் இந்தியா அணி ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கும் இல்ல அதுவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களா இப்போ இந்தியாவுக்கு நாட்டுக்கு தேவை ஒரு நிலையான ஆட்சிங்கிறாங்க இப்ப தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரோட விமானத்துல போறாரு வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறாரு இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை பார்க்கணும்னு சொல்றாரு இது பங்குச்சந்தைகள் ஏறி இறங்குது இந்திய கூட்டணி வந்து தேசிய கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்கிற வேலையை பாக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல நான் அதான் இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து நாங்க உடைக்க வேண்டிய தேவையிலையா அதுவே உடைஞ்சிருமே ஏன்னா முரண்பாட்டினுடைய மூட்டையாக இருக்குது நீங்கள் தேர்தல் களத்திலே பாருங்கள் தேர்தல் களத்தில் அவங்க கூட்டணியாக தானே தேர்தலை சந்தித்தாங்க எப்படி சந்திச்சாங்க சந்திரபாபு நாயுடுவும் பாஜகவும் உடன்பட்டாங்களா இப்போ நாங்கள் என்னென்ன விடுதலை சிறுத்தைகள் மேனிஃபெஸ்டோல என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் காங்கிரஸ் சொல்லியிருக்கா இல்லையா காங்கிரஸ் என்னென்ன சொல்லியிருக்கோ அதையெல்லாம் திமுக சொல்லியிருக்கா இல்லையா திமுக என்னென்ன சொல்லியிருக்கோ அதையெல்லாம் இன்னொரு கட்சி சொல்லியிருக்கா இல்லையா அப்போ எங்களுடைய எல்லா கூட்டணி கட்சிகளினுடைய ஒத்த கருத்து மேனிஃபெஸ்டோவில் இருக்குது ஆனால் முஸ்லீம் இடஒதுக்கீடு பறிப்போம்னு சொல்லுது பிஜேபி முஸ்லீம் சொல்கிறாரு சந்திரபாபு நாயுடு அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மோடி படம் இல்லாமல் அறிக்கையை வெளியிட்டு தான் அவர் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கார் பிஜேபி ஆந்திர தலைவர் அந்த கையில் வாங்குறதுக்கு மேடையிலேயே மறுத்தார் இவ்வளோ கூத்த எப்போ பார்த்தோம் தேர்தலுக்கு முன்னாலேயே பார்த்துட்டோம் அவ்வளோ முரண்பாடு இந்த மாதிரி ஒரு காட்சி எங்க கூட்டணியில் காட்டுங்க தேர்தலுக்கு முன்னாடியே பின்னாடியோ காட்டுங்க ஒரு இது மாதிரி ஒரு காட்சி அவ்வளோ இன்டாக்டாக இருக்கோம் நாங்கள் எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை ஆனால் இன்டாக்டாக இருக்கோம் இப்போ அதிகாரம் வந்துருச்சு அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல தான் முரண்பாடும் போட்டியும் கடுமையாக இருக்கும் அப்போ அங்கே மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது இப்போ முஸ்லீம் இடஒதுக்கீடு விஷயத்தில் பிஜேபியால் ஒரு எதிர் முடிவு எடுக்க முடியுமா சந்திரபாபு நாயுடு அதுக்கு அனுமதிப்பாரா தேர்தலுக்கு முன்னாலேயே அவர் அனுமதிக்கலையே தேர்தலுக்கு முன்னாலேயே மெனிஃபெஸ்டோலையே அவர் தெரிஞ்சு போச்சே நிதிஷ்குமார் அதுக்கு உடன்படுவாரா முஸ்லீம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து ஒரு சட்டம் ஏற்றுகிட்டு பார்ப்போம் இப்போ பிஜேபியால் முடியுமா முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரட்டும் பார்ப்போம் பொதுசியில் சட்டம் கொண்டு வரட்டும் பார்ப்போம் அப்போ பிஜேபியினுடைய கனவு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டில் தகர்ந்து விட்டது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு வருது நானூறு இடம் ஜெயிச்சு இந்த நாடை வந்து இந்து ராஷ்டிரமாக அறிவிச்சிடலாம் இந்த நாட்டில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுட்டு சனாதனம் தான் அரசியலமைப்பு சட்டம்னு கொண்டு வந்துடலாம் டெல்லியை தலைநகர்னு தூக்கி போட்டுட்டு வாரணாசியை தலைநகராக அறிவிச்சிடலாம் கொடியை வந்து மூவர்ண கொடியை தூக்கி போட்டுட்டு காவி கொடியை ஏற்றிடலாம் எல்லாமே பிளான் பண்ணி தான் அவங்க நாடாளுமன்றத்தை கட்டினாங்க புதிய நாடாளுமன்றத்தை இந்த திட்டத்தோடு தான் கட்டினாங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துடலாம் முஸ்லீம் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிடலாம் ஏன் இன்னும் நானூறுக்கு மேலே சீட்டு கிடச்சிதுன்னா முஸ்லீம் வாக்குரிமையே பிடுங்கிடலாம் ஏன்னா இப்போ அதிகாரத்திலேருந்து முஸ்லீம் பிடுங்கிட்டாங்கல்ல எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது ஒரு வேட்பாளர் கூட கிடையாது முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இதெல்லாம் பிஜேபியினுடைய நடைமுறை திட்டங்களாக இருக்குது பாதி நடைமுறைப்படுத்திட்டாங்க இதிலெல்லாம் முஸ்லீம்களுக்கான தனித்த சரிய சட்ட உரிமைகள் அதை பிடுங்கிட்டாங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க இருக்கிறது இந்த ஓட்டு போடுற உரிமை மட்டும்தான் இப்போ அதை மட்டும் விட்டு வைக்கணும் மெ மெஜாரிட்டி கிடச்சிருந்துன்னா அதையும் செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி அது எதையுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இனி இடியை வச்சுக்கிட்டு ஐடியை வச்சுக்கிட்டு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மைய புலனாய்வுத்துறை என்ஐஏ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக தேடி போயிட்டு இருந்துச்சு இல்லை இனி தேடி போக முடியுமா இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் எடுக்கிறதுக்கே பல நீதிபதிகள் பயந்துட்டு லீவ் போட்டு போனாங்கள்ல இனி அதெல்லாம் நடக்குமா நடக்குமா இனி இதெல்லாம் இவங்களை விசாரணை பண்ணுறதுக்கே பல நீதிபதிகள் தயங்குனாங்களே அதெல்லாம் இனி நடக்குமா இப்போ எத்தனை கேஸ் எடுத்துகிட்டு போனோம் மோடி இப்படி பேசிட்டு தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் இனி இவங்களுக்கு ஏற்ப செயல்படுமா அப்போ ஒரு மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் இந்த நாட்டில் கொடுத்துருக்காங்க பிஜேபியை ஜெயிக்கவும் வச்சு பிஜேபி எதையும் செய்யவும் விடாமல் மக்கள் ஆக்கிட்டாங்க இதுதான் பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடி பிஜேபி தோற்று போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை பிஜேபியை ஜெயிக்க வச்சுட்டாங்க ஆனால் பிஜேபியை ஆள்வதற்கு கடிவாளத்தை போட்டாங்க மக்கள் பிஜேபியால் அது முடியாது மோடியால் அது முடியாது அமித்ஷாவால் அது முடியாது அவங்க வந்து சர்வாதிகாரிகள் சர்வாதிகாரிகளால் எல்லோருடையும் இணைந்து அனுசரித்து எல்லோருடைய குரலுக்கு மதிப்பளித்து ஒரு ஆட்சியை கொண்டு போகவே முடியாது ஏன்னா அவங்களால ஒரு கூட்டணியவே கொண்டு போக முடியல அவங்களோட உடன்பட்டு அவங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் உடன்பட்டு போன கட்சிகள் தானே கூட்டணி கட்சிகள் அவங்கள சிதைக்கணும்னு ஒரு கட்சிக்கு எப்படிங்க மனசு வரும் இப்போ சிவசேனா அவங்களோட எந்த வகையிலையும் முரண்பட்ட கட்சி கிடையாது அந்த கட்சியை பிஜேபி இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு பிஜேபி அதிமுக எதையாவது ஒன்றை எதிர்த்தாங்களா அவங்களோட சேர்ந்து எல்லாவற்றுக்கும் சைன் பண்ணாங்க தமிழ்நாடு சார்ந்த விஷயத்துல கூட என்னைக்குமே அதிமுக அந்த தப்ப பண்ணது ஜெயலலிதா அப்படிலாம் பண்ணது கிடையாது ஆனால் ஜிஎஸ்டியில் போய் கெழுத்து போட்டாங்க எல்லாத்துக்கும் கெழுத்து போட்டாங்க மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க சிஏஏக்கு கையெழுத்து போட்டாங்க வேளாண் சட்டத்தை ஆதரிச்சாங்க பிஜேபி கொண்டு வந்து அத்தனைக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது அதிமுக அந்த கட்சியை போய் உடச்சி செதைச்சி அழிக்கணுங்கிற ஒரு மனநிலை எந்த கட்சிக்கும் அது வருமா ஆனால் பிஜேபி அதை செஞ்சதில்லை அந்த கட்சியில் இன்றைக்கி நாலு ஃபேக்டரை உருவாக்கி முதல்ல அந்த ரெண்டு பேர் அப்புறம் அவங்க போனோன்னா இந்த ரெண்டு பேர் பிடிச்சி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது யார் பிஜேபி தானே பண்ணது அப்போது கூட்டணி கட்சியவே தங்களோடு உடன்பட்ட கூட்டணி கட்சியவே டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள துன்புறுத்துறது அவங்கள சிதைக்கிறதுங்கிற மனநிலை உள்ளவர்களால் எப்படிங்க நிபந்தனை வச்சு சேர்றவங்களோட இணைந்து பயணிக்க முடியும் எடப்பாடி எந்த நிபந்தனையும் வைக்கல சிவசேனா எந்த நிபந்தனையும் வைக்கல நிபந்தனையும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து பயணித்தவங்க அவங்களையே இவங்க காலி பண்ணிட்டாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு டிமாண்ட் வைக்கிறார் நிதிஷ்குமார் டிமாண்ட் வைக்கிறார் எப்படி அவங்களோட பிஜேபியால் மோடியால் அமித்ஷாவால் இணைந்து பயணிக்க முடியும் அதனால் இனி மிகப்பெரிய அரசியல் கூத்துகளை பார்க்க போகிறோம் இந்தியா கூட்டணி தயாராக இருக்கும் இன்னைக்கு மாநில கூட்டம் கூட போகுது பல முக்கிய முடிவுகளை இந்தியா கூட்டணி எடுக்கும் உறுதியா இருக்கும் கொள்கை உடன்பாட்டோடு இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு இந்த நாடு தயாராகிவிட்டது நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமாக தமிழ்நாட்டுடைய எக்ஸிட் போல் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா பாஜக ஒன்று முதல் ஆறு தொகுதிகளை வாங்கணும்னு சொன்னாங்க அண்ணாமலை கூட ரொம்ப கான்பிடென்டா சொன்னாரு இருபத்தஞ்சு சதவீதம் நாங்க வாக்கு வாங்கணும்னு சொல்றாரு இப்ப தேர்தலுக்கு பிறகு கூட திமுக நாற்பதுக்கு நாற்பது கைப்பற்றிட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவில் நாங்கள் பத்து இடத்துல வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லையா அவங்க பத்து இடத்துல ரெண்டாவது இடம் வருவோம்லாம் பேசலையே பத்து இடம் ஜெயிப்போம்ல பேசுனாங்க அண்ணாமலை இருபத்தஞ்சு இடம் ஜெயிப்போம்னு பேசினார் கணிப்பில் சாணக்கியாங்கிற டிவி வந்து பத்து இடம் ஜெயிக்கும் பிஜேபின்னு கருத்து கணிப்பு கொடுத்தாங்க அப்போ இருபத்தஞ்சு இடம் ஜெயிக்கும்னு அண்ணாமலை சொன்னார் அது என்னாச்சு பத்து இடம் ஜெயிக்கும்னு இவங்க எழுதி கொடுத்ததை சொன்ன மீடியாக்களுடைய கணிப்பு அது என்னாச்சு திமுகவுக்கு மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது திமுகவை மக்கள் ஆதரிக்க தயாராக இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்னொன்று சொன்னார் அண்ணாமலை தென் மாவட்டங்களில் ஒரு இடத்தில் கூட திராவிட கட்சி ஜெயிக்காது அப்படின்னார் இப்போ ஜெயிச்சிருக்கிறது யார் தென் மாவட்டங்கள் முழுக்க ஜெயிச்சிருக்கிறது யார் இல்லை பத்து சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவை விட பத்து இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு பாஜக வந்திருக்கு அது அதிமுக கவலைப்பட வேண்டிய விஷயம் இதுதான் நடக்கும்னு நம்ம சொன்னமே இது ஒன்றும் நாங்கள் சொல்லாதது இல்லையா பிஜேபியோடு சேராதிங்க நீங்கள் எதிர்கட்சி அரசியலை வந்து வலிமையாக பண்ணுங்கள் பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அண்ணாமலை டெய்லி பேசிக்கிட்டு இருக்காரு மீடியா அவரை கவர் பண்ணிக்கிட்டு இருக்குது டெய்லி மீடியா போய் அண்ணாமலை ஊட்டு வாசல்லையும் கமலாலயம் வாசல்லையும் நிற்குது ராயப்பேட்டை அதிமுக ஆஃபீஸு வெறிச்சோடி கிடக்குது எடப்பாடி அங்கே வர்றாரா இல்லையா எதிர்க்கட்சி அரசியலை பண்ணுறாரா இல்லையா ஏன் வாய்ப்பை கொடுக்குறீங்கன்னு தானே நம்ம கேட்டோம் எதிர்கட்சி அரசியலை சரியாக அதிமுக செய்யாததனுடைய விளைவை இன்றைக்கி அதிமுக சந்தித்து இருக்கிறது ஆனாலும் அதிமுக வீழ்ந்து விடவில்லை அதை கவனிக்கணும் எதிர்கட்சி அரசியல் செய்யாமலேயே பிஜேபியோடு வந்து அணி சேர்ந்து தன்னுடைய இருப்பை அதிமுக இழந்த பிறகும் கூட இன்றைக்கி அதிமுக தான் ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்குது இப்போமோ தான் நாற்பது தொகுதி இருக்குது நீங்கள் பத்து தொகுதி தான் சொல்கிறீங்க அப்போ முப்பது தொகுதியில் யார் ரெண்டாவது இடம் அது அதிமுக தானே பத்து தொகுதியில் கூட பிஜேபி ஏன் ரெண்டாவது இடம் போச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஒர்க் பண்ணாங்க கேண்டிடேட் அந்த மாதிரி ஸ்டார் உள்ள கேண்டிடேட் போட்டாங்க இப்போ வந்து நயனார் நாகேந்திரன் வாங்கியிருக்கிற வாக்குகளெல்லாம் பிஜேபி கணக்கில் எழுதுவீங்க பிஜேபிக்கு அப்படி இது திருநெல்வேலியில் செல்வாக்கு இருக்கா என்ன சரி நயினார் நாகேந்திரன் இல்லாமல் இன்னொருத்தரப்போ எல்முருகனை கொண்டு திருநெல்வேலியில் நிறுத்த சொல்லுங்க பார்ப்போம் இப்போ கரூரில் இருந்து கோயம்புத்தூரில் போய் அண்ணாமலை நின்னார்ல அதேமாதிரி எல்முருகனை கொண்டு போய் திருநெல்வேலியில் நிறுத்தி இந்த நயினார் நாகேந்திரன் ஓட்டு வாங்கினாரா அந்த ஓட்டை வாங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இதில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிஜேபி ஒர்க் பண்ணியிருக்கு தமிழ் இசையை கொண்டு வந்து தென்சேனையில் நிறுத்துனது ஏழ்முருகனை நீலகிரியில் நிறுத்துனது இப்படி அண்ணாமலை கோயம்புத்தூரில் போய் நின்னது இப்படி எல்லாமே ஸ்டார் வேல்யூ உள்ள கேண்டிடேட்ஸை போட்டு ஒரு கவன ஈர்ப்பு கொடுத்து மீடியாக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி வளர்ந்துருச்சு இருபது விழுக்காட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்ல வச்சு ஒரு மிகப்பெரிய ப பண பலத்தை இறக்கி ஏன்னா இப்போ நயனா நாகந்திர பணம் நாலு கோடி பிடிபட்டது இப்போ பிடிபட்டதே நாலு கோடினா எத்தனை கோடி இருக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாருங்கிற கேள்விலாம் இருக்குல்ல அப்போ எல்லாத்தையும் செஞ்சு தான் இந்த இடத்தை கூட பிஜேபி பிடித்திருக்கிறது இதை கூட அதிமுக ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தா இந்த பத்து இடத்துல கூட அதிமுக தன்னுடைய நிலையை தக்க வைத்திருக்க முடியும் ஆனால் அதிமுக வேலை செய்யலை நம்மளே பார்த்தோம் கேண்டிடேட் அவங்க வலிமையான கேண்டிடேட்டே போடல ஒரு முகம் சொல்லுங்கள் நாற்பது கேண்டிடேட்டில் ஒரு முகம் ஒரு முன்னணி முகத்தை சொல்லுங்கள் ஒரு சீனியர் லீடர் நின்றாருன்னு சொல்லுங்கள் பிஜேபியில் நின்று எல்லாமே சீனியர்ஸ் முக்கியமான பதவிகளை விட்டுட்டு வந்து நின்னாங்க கட்சி சொல்லுதுன்ட்டு தமிழ் இசை ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க கட்சி மேலிடம் சொல்லுதுன்னு விட்டுட்டு வந்து நின்னாங்க அதுதான் பிஜேபி அதிமுக அப்படி ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம் ஒரு சீனியர் லீடர் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் தேர்தலை சந்தித்த முகங்கள் இந்த தேர்தலில் கேண்டடேட்டாக நின்னாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லையே எஸ்பி மேலுமணி வேலை பார்த்துருந்தா கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை ரெண்டாவது இடம் வந்திருப்பாரா அதிமுக தானே வந்திருக்கோம் ஏன்னா அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் முழுக்க வாரி சுருட்டிய கட்சி முழுக்க முழுக்க அள்ளி எடுத்த கட்சி அந்த கட்சி மூணு ஆண்டுகளில் எப்படி பின்னாடி போச்சு கொங்கு மண்டலத்தில் இந்த கேள்வி இருக்குல்ல அந்த கட்சியை தாண்டிட்டு பிஜேபி எப்படி அங்கே ரெண்டாவது இடம் வந்துச்சு இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லணும் அதிமுக தான் பதில் சொல்லணும் எஸ்பி வேலுமணி தான் பதில் சொல்லணும் எப்படி போச்சு உங்களை நம்பி தானே அங்கே வந்து கட்சி உங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்குது அப்படிங்க வேலை செய்யலையா இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல அப்போ அதிமுக தன் நிலையை கைவிட்டதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவு தானே தவிர இது பிஜேபிக்கு ஏற்பட்ட வெற்றி கிடையாது எப்போதுமே அதிமுக ஆளுங்கட்சி வேண்டாம் இன்னொரு கட்சி வேணும்னு மக்கள் நினப்பாங்க ரெண்டு கட்சி வேணாம் மூணாவது ஒரு கட்சி வேணும்னு மக்கள் நினைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் அப்படி நினச்சிருக்காங்க அதிமுக வேண்டாம் அதிமுக ஓட்டு போடுவாங்க அப்போ அந்த அதிமுக செயல்படலைன்னா யார் ஓட்டு போடுவாங்க திமுக வேணான்னு ஓட்டு போடுறதுக்கு ஒரு குரூப் ரெடியாக இருக்குது அந்த ஓட்டை அதிமுக வாங்க ரெடியாக இல்லைன்னா யாருக்காக தானே கொண்டு போடுவாங்க மக்கள் இது மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாத இப்போ நாம் தமிழர் இந்த முறை எட்டு விழுக்காட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கி கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காங்க ஏன் தொடர்ச்சியாக அவங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதிமுக வேணாம் திமுக வேணாம் யாரோடையும் கூட்டணி கிடையாது இது ஏற்கனவே விஜயகாந்த் எடுத்த ஸ்டாண்டு தான் பன்னெண்டு விழுக்காடு வரைக்கும் ஓட்டு வாங்கினார் அவர் அப்படி பார்த்தா இன்னும் நாலு விழுக்காடு ஓட்டு நாம் தமிழருக்கு கூட போடுறதுக்கு மக்கள் தயாராக தான் இருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்காங்க திமுக வேணாம் அதிமுக வேணாம் யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டு விழுக்காடு வரைக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு நிலை இருக்குது இங்கே அந்த ஓட்டை வாங்குறது யாருங்கிறது தான் அப்போ யார் களத்தில் நின்று அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களோ அதுக்கான ஓட்டர்ஸ் வந்து அதுக்கு ஓட்டு போடுவாங்க அப்போ அதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு திமுக வேணான்னு சொல்லக்கூடியவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க அதிமுக அந்த ஓட்டை வாங்க ரெடியாக இருக்காங்கிறது தான் கேள்வி அதிமுக தன்னை மாற்றிக்கொண்டு திருத்திக்கொண்டு களத்திற்கு தீவிரமாக வரும் என்று நம்புகிறோம் இன்னொன்று தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் போல சாதியவாத மதவாத சக்திகளை அடியோடு வெறுத்து ஓட்டு போட்டு அது ரொம்ப முக்கியம் பாமகவுடைய நிலைமையை பாருங்கள் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வந்த ஒரு கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது கடந்த ஐந்து ஆறு தேர்தல்களாக தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் இருந்து அவங்களுக்கு சரிவு தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஆறு தேர்தல்களாக தொடர்ந்து சரிவையும் தோல்வியையும் சந்தித்து கொண்டிருக்கிற கட்சி பாமக ஏன் தலித் வெறுப்பு அரசியல முன்னெடுத்ததுனால தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சி முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பாமக போய் என்ன செய்யும்னா ஒவ்வொரு கட்சியாக போய் விசிக்காவை சேர்க்காத விசி சேர்க்காத விசிக்காவை சேர்த்துக்கிட்டால் மற்ற ஜாதி ஓட்டெலாம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லாபி பண்ணுவாங்க அந்தந்த கட்சிகளுக்குள்ளேயே கட்சி தலைமைக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கும் போய் ஆமாம் விசி சேர்த்தா மற்ற ஜாதி ஓட்டு வராது இன்றைக்கி என்ன நிலமை நான் சொன்ன ஆறு தேர்தல்லையும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலிலிருந்து தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் தான் எங்கள் தலைவர் முத முதல்ல எம்பி ஆனார் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் எம்பியாக இருக்கோம் இப்போ திருப்பி மீண்டும் எம்பி ஆகி ரெண்டு எம்பிக்களை பெற்று இன்றைக்கி கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்று ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம் அப்போ வளர்ந்த பாமக பின்னாடி போயிடுச்சு ஒரு வளரும் நிலையில் இருந்த விசிக்கே இன்றைக்கி வளர்ந்து மேலேறி போகிறோம் என்ன காரணம் அவங்க சாதி அரசியல் பேசுகிறாங்க நாங்கள் சமூகநீதி அரசியல் பேசுகிறோம் மக்கள் எங்களுடைய சமூக நீதி அரசியலை அங்கீகரித்திருக்கிறார்கள் பாமகவின் சாதி அரசியலை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அதுபோல பிஜேபி எவ்வளவு பெரிய பரப்புரை என்னென்ன ஆட்டம் போட்டாங்க எத்தனை முறை மோடி வந்தார் கடைசில தியானத்தையே கன்னியாகுமரியில் வந்து தான் பண்ணார் அப்ப தியானம் பண்ண இடத்துலையும் தோல்வி யாரை முன்னிறுத்தி தியானம் பண்ணி மேற்கு ஓட்டு வாங்கணும்னு நினச்சாரோ அந்த மேற்கு வங்கத்திலையும் தோல்வி கடந்த முறை பெற்ற இடங்களை கூட இந்த பிஜேபி பெற முடியல விவேகானந்தரும் வச்சு செஞ்சிட்டார் ஏற்கனவே ராமரும் வச்சு செஞ்சிட்டார் விவேகானந்தரும் வச்சு செஞ்சிட்டார் ராமரும் பிஜேபியை கைவிட்டு விட்டார் விவேகானந்தரும் பிஜேபியை கைவிட்டு விட்டார் தமிழ்நாடும் கைவிட்டு விட்டது திருவள்ளுவரும் கைவிட்டு விட்டார் திருவள்ளூருக்குலாம் காவி பூசியெல்லாம் இந்த ஆர் என் ரவி என்னென்ன ஆட்டம் போட்டிருந்தாள் ஆர் என் ரவிக்கெல்லாம் இனிமேல் இருக்குது என்ன அப்போது மக்கள் தெளிவாக ஒரு முடிவை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் போல் திமுக நல்லாட்சிக்கு ஒரு நற்சான்றையும் வழங்கியிருக்கிறார்கள் தளபதி அவர்கள் எடுத்த அந்த கூட்டணி முடிவு ஸ்ட்ராட்டஜி அதற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி